வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். நல்லா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். கொஞ்சம் நல்லாவே இந்த ஃபேஸ்புக் பக்கம் போனாலும் சரி, ட்விட்டர் பக்கம் போனாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, நாங்க வந்து ஒரு பயணம் போனோம். அந்த பயணத்துல நாங்க வந்து சுந்தர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை கோவில் பார்த்தோம். அது வந்து நம்மளுடைய திருமால்பூர்ல இருக்கக்கூடிய கோனார் கோவில் தான் அந்த பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது யாராவது ஒருத்தர் ஷேர் பண்றாங்க, இல்ல நம்மளுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ சேட் செய்யற இடத்துல வந்து நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது கரைச்சிட்டே தான் இருக்கு. அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, இல்ல இல்லைங்க அது இப்படிங்க, நீங்க இது இல்லன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வருது. அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த காணொளி. இந்த காணொளி முழுக்க பாருங்க, அப்பதான் வந்து இது ஏன் சுந்தர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை கோவில் இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். பள்ளிப்படை கோவில் அப்படிங்கிற மித்து வந்து தொடர்ந்து இந்த கோவில் மேல இருந்துட்டே இருக்கு. அதோட இத இப்போ பிரபலமா நிறைய பேரு இதுதான் சுந்தர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லா இடத்துலயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மித்தை தான் நம்ம இப்போ பிரேக் பண்ண போறோம். இந்த கோவில் வந்து சுந்தர சோழர் அவருடைய பள்ளிப்படை கோவிலா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல தொடர்ந்து பரவிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஆனா இப்படிதான் பரவுது அப்படின்னா, அது நல்ல நல்ல ஃபேஸ்புக் பக்கங்கள்லாம் இருக்கு, வரலாறு சொல்லக்கூடிய பக்கங்கள், அதுக்குள்ள கூட போய் இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான தரவுகளை திணிக்கிறாங்க இந்த கோவில் மேலையும், இந்த கோவில் இருக்கக்கூடிய விடயங்கள் மேலையும். சரி, இது சுந்தர சோழருடைய பள்ளிப்படை அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இது திருமால்பூர் பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் திருமால்பூர் பக்கத்திலேயே ஏன் இருந்தா இது சுந்தர சோழரோட பள்ளிப்படையா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த கூற்று கேட்டோம் அப்படின்னா, திருமால்பூர்ல தான் நம்ம ஆதித்ய கரிகாலர்கள் கட்டின பொன் மாளிகை இருந்தது. சோ அங்க இறந்து போனவரை இங்க புதைச்சிருக்கலாம், இல்ல அவருடைய அஸ்தியை வைத்து இங்க பள்ளிப்படை கோவில் எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்ட். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல் பாயிண்ட், ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா, இதுவரைக்கும் கிடைத்த பள்ளிப்படை கோவில்கள்ல எல்லாமே சிவன் கோவில்கள்ல தான் பள்ளிப்படை கோவிலா இருக்கு. இங்க இருக்கிற கோனார் கோவில் நின்ற திருமேனி பெருமாள் கோவில் இது. அதுக்கடுத்தது ரெண்டாவது கூற்று, சுந்தர சோழர் காலகட்டம் வேற, பல்லவர்களோட காலகட்டம் வேற, கரெக்டுங்களா? பல்லவர்களோட காலகட்டத்துல எழுப்பப்பட்ட கோவிலா இருக்கலாம் இது அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று அறிஞர்கள். அப்போ பல்லவர்களோட காலகட்டம் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க ஒரு மகிஷாசுரமர்த்தினி சிற்பம் இருக்கு. அந்த சிற்பம் பல்லவர்களோட காலகட்டத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய வரலாற்று அறிஞர்களும் ஆர்வலர்களும். சோ இந்த கோவில் பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்ட கோவிலா இருந்தா இது கண்டிப்பா சுந்தர சோழர் அவர்களுடைய பள்ளிப்படையா இருக்காது. மூன்றாவது, பள்ளிப்படை கோவில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கோவில்கள் நமக்கு கிடைக்குது. அந்த பள்ளிப்படை கோவில்கள்ல இருக்கக்கூடிய விடயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அது முன்ன சொன்ன மாதிரியே முழுக்க முழுக்க சிவன் கோவிலாவே இருக்கு, இது பெருமாள் கோவிலா இருக்கு. அதோட இங்க இருக்கக்கூடிய சிறு சிற்பங்கள், அந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணலீலா இருக்கு, அதுக்கப்புறமா மகிஷாசுரமர்த்தினி இருக்கு, அப்புறம் இன்னும் சில பெண்தெய்வங்களோட சிலைகள் இருக்கு. சோ இந்த மூணு கூற்றையும் வைத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா, இது வந்து சுந்தர சோழர் அவருடைய பள்ளிப்படை கோவில் கிடையாது அப்படிங்கறது தான் கரெக்டான விஷயமா இருக்கு. அப்படி இது சுந்தர சோழர் அவருடைய பள்ளிப்படை கோவிலா இருந்திருந்தா இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல ஏதாவது ஒரு கல்வெட்டுல இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா மதுரையை கொண்ட கோப்பரகேசரி பரமருக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. பராந்தக சோழன் அவர்களுடைய காலத்து கல்வெட்டுல இருந்து ஆரம்பிக்குது, அதாவது முதலாம் பராந்தக சோழன் அவருடைய காலத்து கல்வெட்டுல இருந்து ஆரம்பிக்குது. முதலாம் பராந்தக சோழனுடைய காலம் என்ன, இப்ப நம்மளுடைய சுந்தர சோழர் அவர்களுடைய காலம் என்ன, அது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ அந்த கூற்று முழுக்க முழுக்க தப்பு அப்படிங்கறத இந்த காணொலி மூலமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த காணொலி மூலமா உங்களுக்கு இந்த கோவில் வந்து சுந்தர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை கோவில் இல்ல அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த காணொலியில இந்த கோவிலோட கல்வெட்டுகள் பத்தியும் இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பத்தியும் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.